आचम्याम् अच्युताय नमः अनंताय नमः गोविंदाय नमः केशवा नारायणा माधवा गोविंदा विष्णु मधुसूदना त्रिविक्रमा वामना श्रीधरा हृषिकेशा पद्मनापा दामोदरा पवित्रते एडुत्तु वलदु कै रिंग फिंगरला पोट्टुकोंगो मूणु कट्ट दर्बैयै एडुत्तु काल कडियिल पोट्टुकोंगो कैयिल रेंडु जलम विट्टु क्लीन पण्णिक्कोंगो अबोबस्प्रश्य अदुक्कप्पुरम் மூணு கட்ட தர்பையை எடுத்து அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்குங்க இப்போ இதோ சொல்லுங்க மந்திரத்தை ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே பிராணாயாமம் ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத் ஓம் ஆபோ ஜோதிரஸ அமிர்தம் ப்ரஹ்ம போர்பவத்சுவரோம் சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்யம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவிஸ்தாம் கதோபிவா யஷ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராமா ஸ்மரணே நைவ வ்யபோஹதி நசம்சய ஸ்ரீராமா ராம ராமா திதுர்விஷ்ணுஹோ ததாவாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த அத்ய ஸ்ரீ பகவதஹ महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्धमाने व्यवहारिहे प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये शार्वरी नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे शुक्लपक्षे प्रथमायां पुण्यतिथौ वासरः वासरस्तु स्थिरवासर युक्तायां चित्रानक्षत्र युक्तायां विष्णुनक्षत्र विष्णुयोग विष्णुकरण एवंगुण சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் துலா விஷுவ சம்யக துலாரவி சங்கிரமண புண்ணியகாலே துலாரவி சங்கிரமண ஸ்ரார்தம் அதில் வந்து இப்போ இடம் போட்டுக்கோங்க உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க கோத்ரானாம் உங்களோட அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் மூணையும் சொல்லுங்க ஷர்மணாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க கோத்ரானாம்
பாட்டி பேர், கொள்ளு பாட்டி பேர், எள்ளு பாட்டி பேர் மூணையும் வரிசையா சொல்லுங்க. நாம் நீ தானாம், வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகீனாம். உங்க மாமாவோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அம்மா வழி தாத்தா, அம்மா வழி கொள்ளு தாத்தா, அம்மா வழி எள்ளு தாத்தா மூணு பேரையும் சொல்லுங்க. ஷர்மனாம். அம்மா வழி பாட்டி, அம்மா வழி கொள்ளு பாட்டி, அம்மா வழி எள்ளு பாட்டி மூணு பேரையும் சொல்லுங்க. நாம் நீ தானாம், வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீஹ மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் ச அக்ஷய திருப்தியர்த்தம் துலா விஷுவ சம்யக துலாரவி சங்கிரமண புண்ணியகாலே துலாரவி சங்கிரமண ஸ்ரார்தம் ஹிரண்யரூபேன அத்யகரிஷ்யே ததங்கம் தில தர்ப்பணம் ச கரிஷ்யே. இப்போ அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கின்ற கேளுன்னு அந்த கட்ட தர்ப அதை நார்த்து சைடு போட்டுருங்கோ. பூனலை வலம் போட்டுக்கோங்க. ரெண்டு ட்ராப் ஜலம் விட்டு கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவுபஸ் ப்ரஷ்ய. இப்போது மறக்காமல் மறுபடியும் பூனலை இடம் போட்டுக்கோங்க. பூனலை இடம் போட்டுன்ட்டேல, இப்போ உங்களுக்கு முன்னாடி பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கிழக்கு மேற்கா விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி கட்ட தர்பையை எடுத்து பரப்புங்க. அப்புறம் நம்ம இந்த கூர்ச்சத்தை வந்து ரெண்டு கூர்ச்சம் எடுத்துக்கோங்க. ரெண்டு கூர்ச்சத்தில் அந்த நுனி வந்து சவுத்து பார்த்து இருக்கிற மாதிரி விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சொல்கிற மந்திரம் பூரா முதல் கூர்ச்சத்துக்கு மட்டும்தான். எள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே முதல் கூர்ச்சத்தில் எள்ளை மறித்து போடணும். ஆயாத பிதரக சோம்யாக கம்பீரைஹி பதுபிகி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் ததோரயிஞ்ச துயிர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே பித்ரு பிதாமக பிரபிதாமகான் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகீஷ்ச ஆவாகயாமி. முதல் கூர்ச்சத்தில் அந்த எள்ள மறிச்சாப்பில் போட்டுடுங்க. இப்போது மூணு கட்ட தர்பியை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சகிருதா சின்னம் பரிஹிஹி ஊர்ணாமிருத்து சியோனம் பிதுர்பியஸ்துவா பராம்யகம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சோம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஸ்ச அனுஹைசஹ அஸ்மின் கூர்ச்சே பித்ரு பிதாமஹ பிரபிதாமஹானாம். பிதாமஹி பிது பிதாமஹி பிது பிரபிதாமஹீஸ்ச இதமாசனம். பித்திருக்களை அந்த கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுறோம். ஓகேயா, அதுதான் இந்த மந்திரம். நம்ம கையில் இருக்கிற மூணு கட்ட திருப்பையை முதல் கூர்ச்சத்தில் விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி மறிச்சாப்பில் வச்சுடுங்க. கையில் கொஞ்சம் எள் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திலாதி சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம். முதல் கூர்ச்சத்தில் அந்த எள்ளை மறிச்சாப்பில் போட்டுடுங்க. முதல் கூர்ச்சம் மந்திரம் எல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் ரெண்டாவது கூர்ச்சத்தில் தான் இனிமேல் வர மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லணும். ஓகேயா, இது வந்து அம்மா வர்க்கத்துக்கு. ஓகேயா, ஸோ இப்போ கீழே எள்ளை எடுத்துக்கோங்க. கீழே வர மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத
मातु पितरह सोम्याह गंभीरैहि पदुविहि पूर्वैहि प्रजाम अस्मभ्यं ददतोरयिंच दीर्घायुत्वंच शतशारतंच अस्मिन् कूर्चे सबत्नीह मातामह मातु पितामह मातु प्रभिदा महान आवाहयामि அந்த எல்ல மரிச்சாப்புல ரெண்டாவது கூர்ச்சத்தில் போடுங்க. இப்போ மறுபடியும் மூணு கட்ட தர்பையை எடுத்துக்கோங்க. மந்திரத்தை சொல்லுங்க. சகிருதா சின்னம் பரிஹிஹி ஊர்ணாமிருது சியோனம் பிதுர்பியஸ்துவா பராம்யகம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சோம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஸ்ச அனுஹைசஹ அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாதாமஹ மாது பிதாமஹ மாது பிரபிதாமஹானாம் இதமாசனம். அந்த கட்டதர்பய மரிச்சாப்பில் ரெண்டாவது கூர்ச்சத்து மேலே விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி வெய்யுங்கோ. மறுபடியும் கொஞ்சம் எள்ள எடுத்துக்கோங்கோ. திலாதி சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம் அந்த எள்ள மரிச்சாப்பில் ரெண்டாவது கூர்ச்சத்தில் போட்டுடுங்கோ. எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்கோ. அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். உதீரதாம் அவரே உத்வராசக உன்மத்தியமாக பிதரக சௌம்யாக அசும் யயூஹு அவர்காக ரிதஜ்ஞாக தேனோ வந்து பிதர ஹவேஷு உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான் உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கோ. ஷர்மணக வசு ரூபான் அஸ்மத்து பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோனக பிதரக நவக்வாக அதர்வானக பிருகவக சோம்யாசக தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞியானாம் அபிபத்ரே சோமனசேஷ்யாம. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கோ. உங்கள் கோத்திரத்தை சொல்லி கோத்ரான்னு உங்கள் அப்பா பேரை சொல்லி ஷர்மணக வசு ரூபான் அஸ்மத்து பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனக பிதரக மனோஜவசக அக்னிஷ்வாதாக பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதாய மதந்து அதிப்ரவந்து தே அவந்து அஸ்மான். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான் அப்பா பேரை சொல்லுங்கோ. ஷர்மணக வசு ரூபான் அஸ்மத் பித்ருன்னு ஸ்வதா நமஸ் தர்ப்பயாமி. இப்போது உங்கள் தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகே, இனிமேல் உங்கள் தாத்தா பேர் சொல்லணும். ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன்னு உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான் உங்கள் தாத்தா பேரை சொல்லுங்கோ. ஷர்மணக ருத்ர ரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பிதருபிய ஸ்வதாபிபிய ஸ்வதா நம பிதாமகேபிய ஸ்வதாவிபிய ஸ்வதா நம பிரபிதாமகேபிய ஸ்வதாவிபிய ஸ்வதா நம அக்ஷன் பிதரக உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான் உங்கள் தாத்தா பேரை சொல்லுங்கோ. ஷர்மணக ருத்ர ரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஏச்சேஹ பிதரஹ ஏச்சனேஹ யாகுஷ்ச வித்ம யாகும் உச்சன பிரவித்ம
अग्ने तान वेत यदिते जातवेत दयाप्रत्तम स्वताय मतंतु उंग गोत्रत सुलुंगो गोत्रान उंग ताता पेर सुलुंगो शर्मन रुद्र रूपान अस्मत पिता महान स्वता नमस्तर्पयामी इनिमें उंग कुल्लु ताता के तर्पण मनन कोल्लु ताता पेर दा सोलनो ओके मधुवादाह रुदायते मधुक्षरंदी सिंदवह माद्वीर्नह संदोषदीहि उंगलोड गोत्रते सुलुंगो गोत्रान उंग कोल्लु ताता पेर सुलुंगो शर्मनह आदित्य रूपान अस्मत् प्रभिदा महान स्वता नमस्तर्पयामी मधुनत्तम उदोषसी मधुमत् पार्थिवम् रजह मधुत्योहु अस्तिनपिदा उंग गोत्रते सुलुंगो गोत्रान उंग कोल्लुताता पेर सुलुंगो शर्मनह आदित्य रूपान अस्मत् प्रभिदा महान स्वता नमस्तर्पयामी मधुमान्नः वनस्पतिः मधुमान अस्तु सूर्यः माद्वीः कावो भवन्तुनः उंग गोत्रते सुलुंगो गोत्रान उंग कोल्लुताता पेर सुलुंगो शर्मनः आदित्य रूपान अस्मत् प्रभिदा महान स्वता नमस्तर्पयामी फर्स्ट कूर्चत्तिलिये कंटिन्यू पन्नुंगो इनमें पार्टी की वंदु तर्पणम पन्नुनो इनमें पार्टी पेर तां सोलनो ओके या उंग गोत्रत सोलुंगो गोत्राह पार्टी पेर सोलुंगो नाम्नीहि वसु रूपाह अस्मत् पितामहि स्वता नमस्तर्पयामी मरुबड़ी उंग गोत्रत सोलुंगो गोत्राह पार्टी पेर सोलुंगो नाम्नीहि वसु रूपाह अस्मत् पितामहि स्वता नमस्तर्पयामी मरुबड़ी उंग गोत्रत सोलुंगो गोत्राह पार्टी पेर सोलुंगो नाम्नीहि वसु रूपाह अस्मत् पितामहि स्वता नमस्तर्पयामी இப்போ உங்க பாட்டிக்கு தர்ப்பணம் முடிஞ்சது இனிமே அடுத்ததா கொள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும் அதனால கொள்ளு பாட்டி பேர் தான் இனிமே அடுத்தது சொல்லணும் உங்க கோத்திரத்தை சொல்லுங்க கோத்ராஹ கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க நாம்னீஹி ருத்ர ரூபாஹ அஸ்மத் பிது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மறுபடியும் உங்க கோத்திரத்தை சொல்லுங்க கோத்ராஹ உங்க கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க நாம்னீஹி ருத்ர ரூபாஹ அஸ்மத் பிது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மறுபடியும் உங்க கோத்திரத்தை சொல்லுங்க கோத்ராஹ கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க நாம்னீஹி ருத்ர ரூபாஹ அஸ்மத் பிது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி இன்னே உங்க எள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும் எள்ளு பாட்டி பேர் தான் சொல்லணும் ஓகேயா உங்க கோத்திரத்தை சொல்லுங்க கோத்ராஹ எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மறுபடியும் உங்க கோத்திரத்தை சொல்லுங்க கோத்ராஹ எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மறுபடியும் உங்க கோத்திரத்தை சொல்லுங்க கோத்ராஹ எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி இப்போ முதல் கூர்ச்சத்திலேயே மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க கீழே வர மந்திரத்தில் சொல்லி மூணு வாட்டி தர்ப்பணம் பண்ணணும் ஓகேயா ஞாத்தா ஞாத்த பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாத்தா ஞாத்த பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாத்தா ஞாத்த பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி
ऊर्जं वहन्तीहि अमृतं कृतं पयः कीलालं परिश्रुतं स्वतास्त तर्पयतमे पितृन तृप्यत तृप्यत तृप्यत। இன்மே ரெண்டாவது குருச்சத்தில் பண்ணணும் அம்மா வழிக்கு. ஓகேயா? இன்மே உங்களோட மாமாவோட கோத்திரத்தை தான் சொல்லணும், உங்கள் கோத்திரம் சொல்லக்கூடாது பின்னாடி வர்றது மாதிரி எல்லாத்துக்குமே. ஓகேயா? ஸோ எள்ளு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது குருச்சத்தில் இந்த தர்ப்பணத்தை பண்ணுங்க. உதீரதாம் அவரே உத்பராசக உன்மத்யமாக பிதரக சோம்யாசக அசும் யயூஹு அவர்காக ரிதஜ்ஞாக தேனோ வந்து பிதரஹவேஷு. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ வசு ரூபான். அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வானஹ பிருகவஹ சோம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞானாம் அபிபத்ரே சோமனசேஷ்யாம. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ வசு ரூபான். அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவசஹ அக்னிஷ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யக்ஞே ஸ்வதாய மதந்து அதிப்ரவந்து தே அவந்து தஸ்மான். உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ வசு ரூபான். அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே வந்து உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தாக்கு பண்ணணும். இனிமே அம்மா வழி அம்மா கோத்திரம், உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லணும். ஓகேயா? ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருத்தம் பயக கீலாலம் பரிசுருத்தம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே மாத்து பித்ருன்னு உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ ருத்ர ரூபான். அஸ்மத் மாது பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பிதருப்பியஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிரபிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நம. அக்ஷன் மாது பிதரஹ. உங்கள் மாமா வழி கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ ருத்ர ரூபான். அஸ்மத் மாது பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஏச்சேஹ பிதரஹ ஏச்சனேஹ யாகுஷ்ச வித்ம யாகும் உச்சன பிரவித்ம அக்னே தான் வேத்த யதிதே ஜாதவேதஹ தயாப்ரத்தம் ஸ்வதாய மதந்து. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி கொள்ளுத்தா பேரை சொல்லுங்கோ. சொல்லிட்டு ஷர்மணஹ ருத்ர ரூபான். அஸ்மத் மாது பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே உங்கள் அம்மாவோட கோத்திரம், அப்புறம் உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லணும். ஓகேயா? மதுவாதாக ருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவக மாத்வீர்ணக சந்தோஷதீஹி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ ஆதித்ய ரூபான். அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநத்தம் உதோஷசி
மதுமத் பார்த்திவம் ரஜஹ மதுத்யௌ அஸ்துனப்பிதா. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான். அஸ்மத் மாத்து பிரபிதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னஹ வனஸ்பதிஹி மதுமான். அஸ்து சூரியஹ மாத்வீஹ காவோ பவந்துனஹ. உங்கள் அம்மா மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான். அஸ்மத் மாத்து பிரபிதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கூச்சத்திலே கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் மாமா கோத்திரம் சொல்லுங்க. இனிமே வந்து உங்கள் அம்மா வழி பாட்டிக்கு பண்ணணும். ஓகேயா? பாட்டி உங்கள் அம்மா வழி பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி வசு ரூபாஹா. அஸ்மத் மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி வசு ரூபாஹா. அஸ்மத் மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி வசு ரூபாஹா. அஸ்மத் மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே மாமா கோத்திரம் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா. அஸ்மத் மாத்து பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா. அஸ்மத் மாத்து பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா. அஸ்மத் மாத்து பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே வந்து உங்கள் மாமா கோத்திரம் அம்மா வழி எள்ளு பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி எள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா. அஸ்மத் மாத்து பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா. அஸ்மத் மாத்து பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்களோட அம்மா மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா. அஸ்மத் மாத்து பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ ரெண்டாவது கூர்ச்சத்திலே மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. ஞாத்தா ஞாத்த மாத்து பித்ரூன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத்தா ஞாத்த மாத்து பித்ரூன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத்தா ஞாத்த மாத்து பித்ரூன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே. மாத்து பித்ருன்னு திருப்பியத திருப்பியத திருப்பியத. அந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. இப்போ தர்ப்பணம் முடிஞ்செடுத்து பூனலை வந்து வலம் போட்டுக்கோங்கோ. வலம் போட்டுண்டு நிதானமாக ஏந்து நின்றுக்கோங்கோ. அப்புறம் பிரதட்சணம் பண்ணணும். செல்ஃப் பிரதட்சணமே பண்ணிக்கோங்கோ. ஓகேயா? பிரதட்சணம் பண்ணிண்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. மூணு வாட்டி பிரதட்சணம் பண்ணால் போதும். தேவதாபிய பிதுர்பியஸ்ச மகாயோகிபிய ஏவச்ச நமஸ்வதாயை
स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मांतर कृतानि च तानि तानि विनश्यन्ति प्रदक्षिण पदे पदे नमो वपितर सुष्माय नमो वपितरो जीवाय नमो वपितर स्वतायै नमो वपितरो मन्यवे नमो वपितरो गोराय पितरो नमो वह ये तस्मिन् लोकेस्त युष्मागुंस्तेनो येस्मिन् लोके माम तेनो ये तस्मिन् लोकेस्त यूयम् देशाम् वसिष्ठा भूयास्त येस्मिन् लोके अहम् देशाम् वसिष्ठो भूयासम् नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मण इदाय च जगत्तिताय कृष्णाय गोविंदाय नमो नमः इप्पो प्रदक्षिणम मुडिंजिदु अभिवादय सोल्ली नमस्कारम पण्णुंगो अभिवादय सोल्ली मुडिच्चिट्टु साष्टांगमा नमस्कारम पण्णि पितृकळे नल्ला मनसार नल्ला एन्न वेणुमो वेंडिक्कोंगो इप्पो निदानमा उक्कांदुकोंगो नींगो वलमा इरुक्कु पूनले वंदु இப்போ மறுபடியும் இடத்துக்கு போட்டுக்கோங்க அப்புறம் கையில் எள்ளை எடுத்துக்கோங்க நம்ம தர்ப்பணம் ஆரம்பத்தும் போது நம்ம பித்திருக்களை ஆவாகனம் பண்ணோம் இப்போது தர்ப்பணம் முடிஞ்செடுத்து அவளை யதாஸ்தானம் பண்ணணும் ஓகேயா அதுக்கு தான் இந்த மந்திரம் கையில் எள்ளை எடுத்துக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஆயாத பித்தர சோம்யாஹா கம்பீரைஹி பதுபிஹி பூர்வைஹி प्रजाम अस्मभ्यं ददतोरयिंच दीर्घायुत्वंच शतशारतंच अस्मात् कूर्चात् पितृ पितामह प्रभिदामहान् पितामही पितुपितामही पितुप्रभिदामहीश्च यदास्थानम् பிரதிஷ்டாபயாமி அந்த முதல் கூர்ச்சத்தில் மறிச்சாப்பில் அந்த எள்ளை போட்டுடுங்க இப்போது முதல் கூர்ச்சம் யதாஸ்தானம் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது கூர்ச்சத்தை யதாஸ்தானம் பண்ணணும் ஓகேயா எள்ளை கையில் எடுத்துக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஆயாத மாது பிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹி பதுபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் சபத்னீஹ மாதாமஹ மாது பிதாமஹ மாது பிரபிதாமஹான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எள்ள மறிச்சாப்பில் அந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் போட்டுடுங்க அந்த கூர்ச்சத்தை எடுத்து இனிமே வந்து பிரிக்கணும் முடிச்சிருக்கு இல்லையா முடிச்சை வந்து நுனியில் முடிச்சு போட்டிருப்பா அந்த முடிச்சை வந்து பிரிங்கோ பிச்சிடாதீங்கோ அதை பிரித்து அதுக்கப்புறம் உங்களோட தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் அதை பிடிச்சிக்கோங்க நுனி வந்து சவுத்து பார்த்து இருக்கணும் ஓகேயா அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொன்ன உடனே இருக்கிற அந்த எள்ளில் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் கையில் உங்கள் கையில் விழுந்து கூர்ச்சம் வழியாக அப்படியே மறிச்சாப்பில் சவுத்து பார்த்து கூர்ச்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்க மந்திரத்தை சொல்லுங்க எடுத்து வச்சுட்டேலா எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா மந்திரம் சொல்லுங்க ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹு நான்ய கோத்ருணஹ தே சர்வே
तृप्ति मायांतु मया उत्तृष्टैहि कुशोदहैहि तृप्यत तृप्यत तृप्यत। அந்த பஞ்சபாத்திர உத்திரணியில் இருக்கிற எல்லா ஜலமும் உங்கள் கையில் விழுந்து அந்த கூர்ச்சம் வழியாக தம்பாளத்தில் விட்டுடுங்கோ. அந்த விழுந்த உடனே கூர்ச்சத்தை தம்பாளத்தில் போட்டுடுங்கோ. இப்போது பூனல் வந்து இடமா இருக்கு இல்லையா, இப்போ நார்மலுக்கு வந்துடணும், வளமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் வந்து உங்கள் பவித்திரம் போட்டுருக்க எழுவணும், அதை வந்து முடிச்ச பிரிங்க, ஓகேயா, பிச்சிடக்கூடாது, முடிச்ச பிரித்து நல்லா நீட்டாக இது போட்டுடுங்க, நார்த் சைடாக அதை போட்டுடுங்க, ஓகேயா. போட்டுட்டு இப்போது ஆச்சமனம் பண்ணுங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமணா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. ஓம் லவந்தே ஹபுத்ரா லவந்தே ஹபுத்ரானே சர்வஸ்யாதே சர்வஜிகத்தே சர்வமேதேனாத்மநிர்மிதே சமுத்ராணம் சுபாந்தராதிசாஸ்யாமுத்ராணாதே ேந்திர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 ேந்
संबध्यन्ते இப்போ விபூதியை நல்லா குழைச்சி இட்டுக்கோங்க. நெத்தியில் உடம்புல எல்லாம் கையில் எல்லாம் இதுலேயும் உடம்புல எல்லாம் இட்டுக்கோங்க. இட்டுன்ட்டு பிரம்ம யஜம் பண்ணணும். பிரம்ம யஜத்துக்கு தனி லிங்க் இருக்குது, அதை பார்த்து பண்ணிவிட்டு வீடியோவை இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபரதரா மந்திரம் இருக்குது. ஸோ பிரம்ம யஜம் பண்ணிவிட்டு இதே பாயிண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கோ. இப்போது அந்த வாத்தியார் தட்சணை இருக்கு இல்லையா, ஆச்சாரிய சம்பாவனை, அதை எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பீள் முதல்லையே. அதை எடுத்து வலது கையில் வச்சுக்கோங்க. ரெண்டு ட்ராப் ஜலம் அது மேலே விடுங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ய பலதம் அதஷாந்திம் பிரயச்சமே மயா அனுஷ்டித துலாரவி சங்கிரமண புண்ணியகாலே வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய துலாரவி சங்கிரமண ஸ்ரார்தம் தில தர்ப்பண மந்திர சாத்குண்யார்த்தம் யத்கிஞ்சித் இதம் ஹிரண்யம் ச தக்ஷிணாகம் ச பலம் ச தாம்பூலம் வர்க்கத்வய பித்ரு பிரீதிம் காமயமானஹ ஆச்சாரியாய துப்யமஹம் சம்ப்ரததே ந மம ஓம் தத் சத். அந்த ஜலத்தை நேராக தரையில் விடுங்கோ. இப்போ கையில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. காயேன வாச்சா
மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி மயா அனுஷ்டித துலாரவி சங்கிரமண புண்ணியகாலே வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய துலாரவி சங்கிரமண ஸ்ரார்தம் தில தர்ப்பண ரூபாக்யம் கர்ம தத்சத்து பிரம்மார்ப்பணம் அஸ்து ஓம் தத்சத்து. அந்த ஜலத்தை நேராக தரையில் விட்டுடுங்கோ. இதோட தர்ப்பணம் முடிஞ்சுது. அந்த தட்சணையை நான் இப்போ கொடுக்குற கூகுள் பேக்கு இ பேமெண்ட்டாக அனுப்பிச்சிடுங்கோ. ஓகேயா? கூகுள் பேயில் அனுப்பிச்சல்னா 9600757365 பாகவதம் என்எல்ஆர் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு அனுப்பிச்சிடுங்கோ. இல்லைனா பேடிஎம்மில் அனுப்பிச்சல்னாக்கா 9600757365 எஸ் சந்திரசேகரன் இருக்கும். கியூஆர் கோடும் கொடுத்துருக்கேன், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுங்கோ. நம்பர் வந்து 10712817894 எஸ்பிஐ. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து எஸ்பிஐஎன் 40 போட்டுக்கோங்கோ. 962 சென்னை எஸ் சந்திரசேகரன். இந்த நம்பருக்கு இ பேமெண்ட்டாக அனுப்பிச்சுடலாம். பட் இது ஒன்று புரிஞ்சுக்கோங்கோ, திஸ் வீடியோ இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து ஏதாவது தட்சணை அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன்னாக்கா இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து அனுப்பிச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த எபிசோடு எதுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அமாவாசை, பொம்மைக்குழு வைக்கணும்னு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9 days வந்து நவராத்திரி இருக்குது. நவராத்திரி வந்து ஃபஸ்ட்டு 3 days வந்து துர்கைக்கும், நெக்ஸ்ட்டு 3 days வந்து லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 days வந்து சரஸ்வதிக்கும் நம்ம கொண்டாடுறது வழக்கம். நம்ம இப்போ மாலைபட்சம் எடுத்துட்டோம், பித்திருக்கள் காரியம் நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாம் உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப அதிகமாகவே கிடச்சிது, எல்லாருக்கும் திருப்தியாக பண்ணி வச்சோம். அதே மாதிரி இப்போ தேவ காரியம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் இப்போ மாலை பட்சத்தில் பண்ண மாதிரி இப்போ இதுலேயும் வந்து ஆன்லைன் சர்வீசஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இந்த இப்போ கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால ஆன்லைன் சர்வீசஸ் கொடுக்கலாம். நிறையா இந்த தேவ காரியத்துக்கும் நம்ம வந்து நம்மளோட சேனல் ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கலந்து ஆலோசித்தோம். ஸோ இப்போ இதில் வந்து 9 days 9 homam பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தேன்னாக்கா, நாளைக்கு அதாவது 17th கணபதி ஹோமம், 18th சுதர்சன ஹோமம், 19th மிருத்யுஞ்ச ஹோமம் ஆயுஷ் ஹோமம், 20th தன்வந்திரி ஹோமம், 21st ருத்ர ஹோமம், 22nd துர்கா சுக்த ஹோமம், 23rd புருஷ சுக்த ஹோமம் சுதர்சன ஹோமம், 24th ஆவகந்தி மேதா சுக்த ஹோமம், 30th லக்ஷ்மி குபேர ஹோமம். இதை தவிர உங்கள் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த நவராத்திரியில் சண்டி ஹோமமும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒரு நாள்
கன்னியா பூஜையும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். 9 கன்னியர்களை கூப்பிட்டு அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து அது தவிர அவளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா உபச்சாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இதை ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஹோமம் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று வந்து சண்டி ஹோமம் அண்டு கன்னியா பூஜை. அப்படி ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். இதில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஒரு ஹோமத்துக்கு 20 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா நிறையா நேரம் வந்து நம்ம சங்கல்பம் பண்ணுறதுலையே நமக்கு டைம் போயிடும். அதனால் ஒரு நாளைக்கு 20 பார்ட்டிசிபெண்ட் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் சென்னையிலேயே இருக்கேள் நேராகவே வந்து கலந்துக்கணும் ஹோமத்தில் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் வந்து எங்கள் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே இப்போ பூஜை நடக்கிற இடத்துல வந்து சங்கல்பம் பண்ணிட்டு கலந்துக்கலாம். இல்லை எனக்கு பயமாக இருக்குது வெளியில் வர முடியாது அப்படின்னாக்கா ஆன்லைனில் சங்கல்பம் பண்ணி வைக்கிறோம். ஹோமம் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஜூமில் தான் பண்ண போகிறோம், ஜூம் மீட்டிங் தான் பண்ண போகிறோம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹோமம் எல்லாம் பார்க்க நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ கேட்பீங்க. இதுக்கு பர் ரிஜிஸ்ட்ரேஷன் 1000 ரூபீஸ் வச்சுருக்கோம். ஸோ 9 நாளைக்கும் ஹோமம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஹோமமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அந்த ஹோமமை வந்து 3 ப்ரியாரிட்டி லிஸ்ட் கொடுத்துருங்கோ. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. சப்போஸ் உங்களோட ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி புக் ஆகியிருந்ததுனாக்கா உங்களோடத செகண்ட் லிஸ்ட்டில் வச்சுப்போம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆல்ரெடி புக் ஆகியிருந்ததுன்னா தேர்ட் லிஸ்ட்டில் வச்சுப்போம். ஸோ நாங்கள் வந்து காத்தால் இந்த ஹோமம் வந்து இந்த 9 நாளும் ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், அந்த டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ஒரு வாத்தியார் வந்து சங்கல்பம் பண்ணி வைப்பார். நீங்கள் வந்து உங்களோட பேர், நட்சத்திரம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் கோத்திரம், நட்சத்திரம், ராசி, பேர் இந்த மாதிரி கொடுத்தேனாக்கா சங்கல்பத்தில் சேர்த்துப்போம், ஹோமத்துலேயும் சேர்த்துப்போம். ஸோ இந்த நீங்கள் ஒரு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கே 10,000 to 15,000 rupees ஆகுது. ஸோ நீங்கள் பை பேயிங் சிம்பிளி 1000 rupees உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிறது. 9 நாள் முடிஞ்சாட்டு உங்களுக்கு பிரசாதம் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சு கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. இன்னொன்று வந்து சண்டி ஹோமம், இது கொஞ்சம் பிக் ஸ்கேல், அண்டு கன்னியா பூஜை. சண்டி ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2000 ரூபா பே பண்ணோம். சண்டி ஹோமம்ங்கிறது வந்து நம்ம சாதாரணப்பட்ட மனுஷாவால் எடுத்து நடத்த முடியாது. ஏன்னா 50,000 1,00,000 ரூபா வரைக்கும் செலவாகும் சண்டி ஹோமத்துக்கு. பட்டு புடவை, பட்டு வேஷ்டி எல்லாம் வாங்கணும், பூர்ணாகுதியில் கொடுக்கணும், எல்லாமே நிறையா திரவியங்கள் போட்டு பண்ணுற ஹோமம் அது. ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த சண்டி ஹோமம் எனக்கு ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா தான் பண்ணலான்ட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னாக்கா உங்கள் பணத்தை நான் திருப்பி உங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணிவிடுவேன். கன்னியா பூஜையும் 2000 ரூபா. 9 கன்னியர்களை கூப்பிட்டு பூஜை பண்ணி அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு அவளை வந்து திருப்திப்படுத்துறது. இந்த நவராத்திரியில் கன்னியா பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இப்போ இருக்கிற பீரியட் சுச்சுவேஷனில் நம்ம யாரையும் வெளியிலேருந்து கூப்பிட்டு எதுவும் செய்ய முடியறதில்ல. அதனால் நாங்கள் வந்து ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல 9 கன்னியாஸ்ரீகளை கூப்பிட்டு பூஜை பண்ணுறோம். நீங்கள் வந்து சங்கல்பத்தில் கலந்து போய் பூஜையெல்லாம் பார்ப்பேல் உங்கள் ஆற்றுலையே நடக்கிற மாதிரி தான் நடக்கும். எல்லாமே வியூ பண்ணலாம், உங்களுக்கு திருப்தியாக, மனசுக்கு திருப்தியாக பண்ணித்தரோம் நாங்கள்.
பிரசாதம் உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் வீட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அப்லோட் பண்ண உடனே நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் இருக்குது, கம்யூனிகேஷனில் இப்போ இதில் வந்து விஷுவல்ஸில் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை கூகுள் பே அனுப்புகிறேன்னாக்கா கூகுள் பேயில் அனுப்புங்க, இல்லையா பேடிஎம்மில் அனுப்புகிறேன் அப்படின்னாக்கா பேடிஎம்மில் அனுப்புங்க, இல்லையா எனக்கு அதெல்லாம் முடியாதப்பா அப்படின்னாக்கா அக்கௌண்ட் க்ரெடிட்டு டைரெக்டாக நெட் பேங்கிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மூணு மோட் ஆஃப் இ பேமெண்ட் அவைலபிள். நீங்கள் பண்ணின உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னோடய இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டேனாக்கா எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுடுத்துனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கோ ஸ்க்ரீன்ஷாட்டோட, உங்களோட கோத்திரம், யார் யார் பேரெல்லாம் வந்து உங்கள் ஹோமத்தில் இன்க்ளூட் பண்ணணுமோ அவளோட பேர், நட்சத்திரம், ராசி, இந்த நாலு ஐட்டம் வச்சு எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்கோ. நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக கால் பண்ணுறோம், இல்லாட்டி நீங்கள் மெசேஜ் பார்த்து ஜூம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேனாக்கா நாம் வந்து சங்கல்பத்தில் உங்களோட பேரை சேர்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் பேமெண்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ உங்களோட கோஆப்ரேஷனோட இந்த தேவ காரியங்கள் நல்லபடியாக நடக்க போகிறது. உங்களோட கோஆப்ரேஷன் எப்பயும் போல் கிடைக்கும் அப்படின்னு கடவுள் மேலே வந்து ஒரு பாரத்தை போட்டு சங்கல்பம் பண்ணிட்டு இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மனசு ஃபுல்லாக திருப்தியாக நடக்கும், சந்தோஷமாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இதை வந்து சிறப்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.